and a max like example 3.38 paklam. Show that cos 10 degree into cos 30 degree into cos 50 degree into cos 70 degree equal to 3/16. Okay, vaam. So idhukku enna identity nama use pananum na page number 119 la kuduthirukanga identity 3.16. So 3.16. So first na adai ezhudiren, ezhudittu na en solren paarenga adukku enna kuduthirukanga na cos 60 degree minus a into cos a aprama cos 60 degree plus a equal to 1/4 cos 3 a nu irukku inda identity unga book la irukku page number 119 la so yeah na idha edukuren appadina ipo idhula vandu nammalku cos 30 oda value nammalku theriyum okay va so cos 30 oda value √3/2 nu nammalku theriyum so balance irukada inda cos 10 cos 50 cos 70 எப்படி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ 60 இதில் மினிமம் 10 ஆம் ஸோ நான் 60 - 10 பண்ணும்போது இப்போ நான் இது ஏவா எடுத்துட்டேன்னா இப்போ 60 - நான் 10 பண்ணும்போது எனக்கு காஸ் 50 இதில் வந்துடுச்சு அடுத்து இங்கே ஒன்று 60 + 10 நான் எடுத்துட்டேன்னா எனக்கு காஸ் 70 இதில் வருது ஓகேவா ஸோ நம்ம ஒன்று மைனஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் மேலே வருதுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடென்டிட்டி நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதனால நான் இந்த ஐடென்டிட்டி எடுத்திருக்கேன் ஓகேவா ஓகே ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த காஸ் 30 நம்மளுக்கு வேல்யூ தெரியும் ஸோ அதை அந்த காஸ் 30 நான் அப்படியே வச்சிடுறேன் வச்சுட்டு இந்த காஸ் 10 டிகிரி காஸ் 50 டிகிரி காஸ் 70 டிகிரி இதை ஆர்டர் எழுதிட்டு ஸோ காஸ் 30 வேல்யூ எனக்கு தெரியுன்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படியே நான் √3/2 நான் போட்டுக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போது இது வந்து நம்ம எப்படி எழுதலான்னா காஸ் 60 - a காஸ் 50 வந்துடுச்சு அடுத்து காஸ் ஏ வந்து காஸ் 10 இருக்குது அடுத்து காஸ் 60 + ஏ வந்து 10 70 இருக்குது ஸோ இந்த இதுக்கு வந்துச்சுன்னா இது என்னது 1/4 காஸ் 3 a வா 1/4 காஸ் 3 a ஓகேவா ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன் 1/4 காஸ் 3 a எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ √3/2 இன்ட்டு 1/4 ஏ வந்து 10 எடுத்தோமா ஸோ அப்போ என்ன ஆகும் இங்கே எனக்கு என்ன வரும் காஸ் 30 டிகிரி வருமா காஸ் 30 டிகிரி வருமா ஓகேவா ஓகே ஸோ இப்போ √3/2 இன்ட்டு 1/4 காஸ் 30 என்னது √3/2 ஓகேவா இப்போ √3 × √3 3 × 2 = 8 × 8 = 16 ஓகேவா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரியலனா ஸோ பாருங்கள் காஸ் 30 நான் எழுதியிருக்கேன் அப்புறமா இப்போ இங்கே உள்ளே எப்படி வரும்னா காஸ் 60 - 10 வரும் அப்புறமா காஸ் 10 வரும் அடுத்து காஸ் 60 + 10 வரும் ஓகேவா ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ 60 - 10 ஏ வந்து என்னது 10 பண்ணும்போது காஸ் 50 மேலே இருக்குது அடுத்து காஸ் 10 அப்படியே இருக்குது காஸ் 60 + 10 காஸ் 70 ஸோ இது சேர்ந்து இந்த இதுக்கு கரெக்டாக வந்துடுச்சுன்னா இதை நம்ம என்னவா எடுத்துருக்கோம் இங்கே 1/4 காஸ் 3 a கொடுத்துருக்காங்க ஐடென்டிட்டி ஸோ அதனால் நான் அப்படியே காஸ் 30 வேல்யூ எழுதிட்டு இன்ட்டு 1/4 காஸ் 3 a போட்டுட்டேன் ஓகேவா ஸோ காஸ் 30 வேல்யூ எழுதியாச்சு 1/4 ஏ வந்து 10 ஸோ 3 × 10 = 30 இப்போ எல்லாத்தோட வேல்யூஸ் போட்டு √3 × √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 வரும் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 வரும் ஓகேவா ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் LHS = RHS ப்ரூஃப் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ